Next, let we see fourth problem. Let capital A be the set of all female members of a family. Inga fourth one la enna solranga a engirathu set of all female members of the family, only female members mattum dhaan. The relation all defined by A related to B if A is not a sister of B. So third problem la enna solranga members of a family, but inga enna solranga female members. Appo inga irukkunga ellarume female. Inga son ku father ku grandfather ku la value e illa. Okay, so first nama reflexive paathiralam. Reflexive, so adula statement enna solranga statement A related to A appadina A is not a sister of A. Kandipa not a sister dhaan. So A is not a sister of A. ஒருத்தவங்க அவங்களுக்கே சிஸ்டராக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ அப்போது ஏ ரிலேட்டட் டு ஏ, தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக்கில் நம்ம டூ ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எப்படி எடுத்துக்கலாம், ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் B, which implies A related to B. Next என்ன சொல்லணும், B related to A. ஓகே, அது இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் டூ கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது செட்டு A வந்து ஃபிமேல் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னவாக இருக்கணும், ஃபிமேல். அப்போது ஏபி எப்படி எடுத்துக்கலாம், A இஸ் நாட் ஏ சிஸ்டர் சொல்லிட்டோம். ஏங்கிறது அப்போ என்னவாக இருக்கலாம், ஒரு கேர்ளாக இருக்கலாம். என் பிங்கிறது ஒரு மதர், மதர். அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லலாம், கேர்ள் வந்து இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். அப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டாக சொன்னால் மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் கேர்ள் இல்லையா. கண்டிப்பாக அவங்க சிஸ்டராக இருக்க சான்ஸ் கிடையாது. நீங்கள் யார் ரெண்டு பேராக எடுக்கலாம், இல்லை சார் நான் ரெண்டுமே கேர்ளாக எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டர் வருமே அப்படின்னா, இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அது தப்பாக போயிடும். ரெண்டுமே கேர்ளாக எடுத்தா என்ன ஆகிடும், ரெண்டுமே சிஸ்டர் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட் கேர்ள் சிஸ்டர் ஆஃப் செகண்ட் கேர்ள், அப்படி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா திரும்ப சிஸ்டர் ஆகிடும். பட் நாட்டுக்கு நீங்கள் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா அனதர் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நாட்டு தான் வரும். ஓகே, ஸோ அப்போது பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ, விச் இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் தேர்டு ப்ராப்ளத்தில் நம்ம மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம், மேல் ஃபேமிலி எடுக்கலாம், மேல் எடுக்கலாம். அதனால் நம்ம சன் எடுத்திருப்போம். ஓகே, சன் கேர்ள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸில் வந்தால் சிஸ்டர் கான்செப்ட் கிடைக்கும். பட் இங்கே எல்லாருமே ஃபிமேல் மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க, எல்லாருமே ஃபிமேல். அந்த இடத்துல நம்ம மேல் எடுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு கேர்ளு இல்லை ஒரு மதர், இல்லை ஒரு மதர் ஒரு கிராண்ட் மதர், இப்படி தான் நம்ம எடுத்தாகணும். ரெண்டு பேருமே வந்து ஃபிமேலாக தான் இருந்தாங்க. ஸோ அப்போது ரிவர்ஸில் போட்டாலும் நீங்கள் நாட் சிஸ்டர் சொல்லலாம். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் செக் பண்ணிடலாம், தட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா த்ரீ மெம்பர்ஸ் எடுக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கலாம்னா, ஏ is not a sister of B, which implies A related to B. Second statement enna sollalam, B is not a sister of C. idu rendume nam eduthukuriya statement. Ippa third one check pananum nam. Okay, B related to C. Ippa third enna check pananum, ஏ ரிலேட்டட் டு சி இருக்குமா இருக்காதா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் த்ரீ செக் பண்ண போகிறோம், ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பியா நாட் சிஸ்டர் ஆஃப் பியா. சிஸ்டர் ஆஃப் பி வர்றதுக்கு சான்ஸ் அட்லீஸ்ட் ஒன்று கிடைச்சாலுமே போதும், நம்ம நாட் ரிலேட்டட் சொல்லிடலாம். நாட்டு சொல்கிறதுக்கு நிறைய காம்பினேஷன் நம்ம சொல்லலாம், பட் நம்ம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்றதுக்கு நிறைய சொல்லலாம். இப்போ ஏபிசி மூணுமே வந்து ஃபிமேல் மெம்பர்ஸ், அதனால்
இது எல்லாமே நாட் சிஸ்டர் வர்றதுக்கு ஈஸியாக நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இது கேர்ள், இது மதர், இது வந்து கிராண்ட் மதர். ஓகே, ஸோ இப்படி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி சொல்லலாம், நாட் சிஸ்டர் தான், ஏன்னா இவங்க வந்து கேர்ளு, இவங்க மதரு, இவங்க கிராண்ட் மதர். நீங்கள் எப்படி சொல்லாலுமே நாட் சிஸ்டர் வந்துடும். ஸோ அப்போ அப்படி இருக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். பட் நம்ம சிஸ்டராக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அப்படி ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்ன செய்யல நான், இது கேர்ள் ஒன், லாஸ்ட்டில் கேர்ள் டூ எடுத்துக்கிறேன், நடுவில் வந்து மதர், யார் வேணாலும் போட்டுங்க, பட் எல்லாருமே ஃபிமேலாக தான் இருக்கணும். அப்போது இங்கே பாருங்கள், கேர்ள் ஒன் ஃபஸ்ட் கேர்ள் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர், மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் செகண்ட் கேர்ள். பட் இந்த ரெண்டு கேர்ள் எப்படி இருப்பாங்க, சிஸ்டர் தானே. அப்போது த கேர்ள் ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் சி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரீசன் இருந்தாலே போதும், நான் நாட் ரிலேட்டட் சொல்லணும். ஓகே, அப்போது ஏ இஸ் ஆர் மேபி, ஏ மேபி ஏ சிஸ்டர் ஆஃப் சி இருக்க சான்ஸ் இருக்கு. நம்ம நாட் இருந்தால் தான் ரிலேஷனே, இங்கே நாட் வரலை. அப்போது ஏ நாட் ரிலேட்டட் டு சி. ஸோ தேர்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ்.